சென்னை ஓஎம்ஆர் சாலையில் தனியார் விடுதியில் தங்கியிருந்த பாஜக நிர்வாகியும் நடிகையுமான அலிஷா அப்துல்லாவுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த போதை நபரை அவரே பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. அலிஷா கூறும் குற்றச்சாட்டுகள் என்ன, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னையைச் சேர்ந்த அலிஷா அப்துல்லா சிறு வயதிலிருந்தே பைக் மற்றும் கார் ரேசிங்கில் ஆர்வம் கொண்டவர். 9 வயதிலிருந்தே கார்ட் எனப்படும் உள்ளரங்கு ரேசிங் கார் பந்தயங்களில் கலந்து கொண்டு வருகிறார். 13 வயதில் தேசிய அளவிலான உள்ளரங்க கார் பந்தயத்தில் வெற்றி பெற்று பதக்கங்களை குவித்து வருகிறார். ரேசிங்கில் இந்தியாவிலேயே சாம்பியன் பட்டம் வென்ற முதல் பெண் என்ற பெருமை இவரையே சாரும். அதர்வா நடித்த இரும்பு குதிரை திரைப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் பெண் பைக்கராக நடித்து இவர் அறிமுகம் கொடுத்தார். அதன் பின்னர் விஜய் ஆண்டனி நடித்த சைத்தான் படத்தில் இவர் நடித்திருப்பார். நடிகர் அஜித் குடும்பமும் இவரது குடும்பமும் மிகவும் நெருக்கமானவர்கள் என்று கூறப்படுகிறது. கடந்த 2022 முதல் பாஜகவில் இணைந்து கட்சி பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் ஓஎம்ஆர் சாலையில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் தங்கியிருந்த போதை நபர் ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறி போலீசாரிடம் கையும் களவுமாக பிடித்து கொடுத்தார். போதை நபரை பிடித்து கொடுத்த நேரடி காட்சிகளை அவரே வீடியோ எடுத்துள்ளார். கடும் போதையில் இருந்த அந்த நபர் அலிஷாவிற்கு தொடர்ந்து செல்போன் மூலம் ஆபாச மெசேஜுகளை அனுப்பி வந்துள்ளார். தனது அறைக்கு வருமாறும் தனக்கு மசாஜ் செய்யுமாறும் அழைப்பு விடுத்து தொடர்ந்து குறுஞ்செய்திகளை அனுப்பியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த அலிஷா காவல்துறைக்கும் ஹோட்டல் ஊழியர்களுக்கும் தகவல் கொடுத்துவிட்டு காத்திருந்துள்ளார். மணிக்கணக்கில் காத்திருந்தும் அவர்களிடம் இருந்து சரியான பதில் கிடைக்காததால் ஒரு முடிவுக்கு வந்த அலிஷா அந்த போதை நபரை போலீசாரிடம் கையும் களவுமாக பிடித்து கொடுக்க திட்டமிட்டுள்ளார். அதன்படி சம்பந்தப்பட்ட நபரை பிடித்து அவரை நீலாங்கரை போலீசாரிடம் இழுத்துச் சென்று ஒப்படைத்துள்ளார். அப்போது பேசிய அவர் போலீசாரிடம் புகார் கொடுக்க முயன்றபோது வேறொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று புகார் அளிக்குமாறு போலீசார் கூறியதாக குற்றம் சாட்டினார். The police over here did not take any action, okay, and they asked me to go to some other station, give a complaint, okay. So I brought him down by myself and he's sitting down here with his glasses, okay. Look at him, how he's sitting, huh? So all the women, don't leave such men. தன்னை போன்று 0% போலீஸ் பாதுகாப்புடன் தினமும் எத்தனை பெண்கள் இதை போன்ற பாலியல் தொல்லைகளை எதிர்கொள்கிறார்கள் என கேள்வி எழுப்பிய அவர், இவரை போன்ற போதை நபர்களால் தமிழகம் மிக மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். இதையடுத்து போலீசார் அந்த போதை நபரை கழுத்தை பிடித்து இழுத்துச் சென்றனர். போதையில் நிலை தடுமாறியபடி இருந்த அந்த நபர் மீது அலிஷாவும் லேசான தாக்குதல் நடத்தினார். இந்த சம்பவத்தால் ஓஎம்ஆர் தனியார் விடுதியில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.